தனது ரசிகர் ரசிகையின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியின் போது நடிகர் சூர்யா அலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர் கணேஷ் நடிகர் சூர்யாவின் தீவிர ரசிகனான இவருக்கும் அவரை போலவே சூர்யாவின் தீவிர ரசிகையான லாவண்யா என்பவருக்கும் கடந்த 1ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் நேற்று இருவருக்கும் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் வரவேற்பு நிகழ்ச்சியின் போது மணமக்களுக்கு அலைபேசி வாயிலாக நடிகர் சூர்யா வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருமண வரவேற்பு நடக்கும் பொழுதே சூர்யா வாழ்த்து கூறியதால் மணமக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு முரசை வாக்கத்தில் 315 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள பன்னடுக்கு ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் பயன்பாட்டிற்காக பழைய சட்டக்கல்லூரி பாரம்பரிய கட்டிடத்தை புதுப்பிக்கும் பணியினை உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தொடங்கி வைத்தார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியவர் நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சட்டத்தின் அரசாக, நீதியின் அரசாக, சமூக நீதி அரசாக தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாரம்பரிய மிக்க நீதிமன்றங்களில் ஒன்று சென்னை உயர்நீதிமன்றம் என்று குறிப்பிட்ட அவர், பாரம்பரிய கட்டடங்களை பாதுகாப்பது நமது வரலாற்றை பாதுகாப்பது போன்றது என்று கூறினார். நீதித்துறை உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்துகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா இன்று மாலை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசின் 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான திரைப்படம், சின்னத்திரை மற்றும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்களுக்கான விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் கலந்து கொண்டு விருதாளர்களுக்கு தங்கப்பதக்கம், காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கி உரையாற்றவுள்ளார். அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், பி கே சேகர்பாபு ஆகியோரும் சிறப்புரையாற்ற உள்ளனா்.